தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் பல்லடம் நகரப்பகுதியிலிருந்து ஒரு இரண்டு ஈச்சர் வேன் அளவில் வந்து அரிசி பருப்பு ஆயில் துணிகள் எங்களால் முடிந்த அளவுக்கு இரண்டு வாகனத்தில் வந்து பல லட்ச ரூபா மதிப்புள்ள பொருட்களை அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாத்தையும் வசூல் செய்து எங்களுடைய நிர்வாகிகளும் அதற்காக படத்தை போட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டு நாங்கள் இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு கிளம்புனோம். இன்றைக்கி வந்து இங்கே வந்து கேம்பில் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து மக்களுக்கு பயன்படுறதுனால கொடுத்துருக்குறோம். எப்படி இந்த எண்ணம் வந்தது, எப்படி இருந்தாலும் வரணும்னு நினச்சிட்டு? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம டிவி சேனல்லாம் பார்த்தோம். இந்த வயநாடு சம்பவம் வந்து ஒரு பெரிய ஒரு துயரத்தை வந்து நம்முடைய அண்டை மாநிலம் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வர்றோம், பக்கத்தில் இருக்க அண்டை மாநிலத்தில் வந்து இப்படி ஒரு துயர சம்பவத்தை கேட்டதுலேருந்து நமக்கு அந்த வீடியோவெலாம் பார்க்க பார்க்க நம்ம ஒரு அழுத்தம் வந்து எல்லா பெண்களும் வரைண்டாங்க. நாங்கள் பெண்கள்லாம் வேணாம் நாங்கள் போகிறோம்னு சொல்லி போட்டு அதுக்கான பொருட்களை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக இருக்கும். தமிழ்நாட்டில் சகோதரங்கள், அதுபோல் தான் கர்நாடகில இருந்து சகோதரங்கள், அவரெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. எங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப சாதனங்கள், அரிசி ஆகுது, மலக்கறி ஆகுது, ரொம்ப சாதனங்கள் தந்திருக்கு, எங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கு. அவர் எங்களை கை கூப்பிட்டு அவரை வணங்குறேன். எங்களை மனசுக்காக எங்களை பிரார்த்திக்க வேணும். எல்லா எங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தொடர்ந்து வேணும். ஒரு க்ளோத் ஒரு நாள் யூஸ் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் வாஷ் பண்ண முடியாது. அந்த ஃபெசிலிட்டி இல்லை, ஸ்கூலில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கு. அப்போ வந்து வீட்டில் மாதிரி நம்ம வாஷ் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி வச்சு போடுறதுக்கோ இதே இடம் இல்லை. அப்போ வந்து இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் மாற்றியாச்சு, நாளைக்கு அடுத்த ட்ரெஸ் மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ வந்து 9 நாள்னா 9 ட்ரெஸ் வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நிறைய கேபில் தேவைப்படும் வேறு வேறு ஐட்டம் வந்து யாரும் கொண்டு வராமல் ஒரு ஐட்டம் சொல்லியிருக்கலாம். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பேக் வேணும், ஒரு சிப் இருக்கிற பேக் வேணும். யாரும் அது கொண்டு வரல, ஆனால் யாரோ அது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துச்சா பெட்டராக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்க்கு இங்கேயே ஒரு கிச்சன் இருக்கு, அங்கேயே கிச்சன்லயே சமைச்சு இங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்க்கு வந்து சாப்பாடு இங்க வந்து பரிமாறுறாங்க. சார், இங்க இருந்து சாப்பாடு எடுத்துட்டு எங்க போவீங்க? இங்க மேப்பாடி சென்ட் ஜோசப் ஸ்கூல். அங்க எத்தனை பேர் இருக்காங்க, அங்க யாரெல்லாம் இருக்காங்க? நான் ஃப்ளட்ல இருந்தவர் தான். நாங்க இருந்தெல்லாம் இப்போ கேம்பில் தான் இருக்கு. ஃபேமிலி எல்லாரும் அங்கதான் இருக்கு. ஒரு 10-400 பேர் இல்லை, 400 பேர் இருக்கும். அங்க ERP சாஃப்ட்வேர் வச்சிருக்கு. அந்த ERP சாஃப்ட்வேர்ல அவரை என்ட்ரி பண்ணிடுவாங்க. அந்த அதில் வந்து கரெக்டாக என்னென்ன பொருள் என்னென்ன ஸ்டோக் இருக்குது கரெக்டாக அந்த சிஸ்டத்தில் பார்த்துச்சா கரெக்டாக கிடச்சிடுவாங்க. அப்போ வந்து இந்த ரிக்வஸ்ட் வரும்போது அந்த பொருளில் அந்த சிஸ்டத்தில் செக் பண்ணி வச்சா எங்கே இருக்குது அந்த பொருள் எத்தனை ஸ்டோக் இருக்குது கரெக்டாக தெரிஞ்சிடுவாங்க. இல்லை இன்னும் கம்மியாக இருந்தால் கூட இன்னைக்கு நாளைக்கு தேவை இருந்துச்சா கூட இன்றைக்கு ஈவினிங் நமக்கு என்னென்ன தேவை இருக்குது அந்த பொருள் நோட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதை பார்த்துட்டு மக்கள் வந்து ஹெல்ப், மக்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிடுவாங்க. நிறைய மக்கள் வந்து தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரி நிறைய இடத்துல மக்களை வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி இங்கே வாலண்டியர்ஸ் வந்து ரொம்ப யூத் எல்லா யூத் அசோசியேஷன்ஸு அந்த மாதிரி டூரிசம் அசோசியேஷன்ஸு எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸு எல்லாமே வந்து ரொம்ப வீட்டுக்கு வீடு முன்னாடி இருக்கு. அங்கே இருந்து தான் எல்லாமே போயிருக்கு. அங்கே இருந்து முண்டக்கையந்த ஏரியன்னு தண்ணியில் வந்து நம்ம ஏரியால எல்லாம் கழிச்சு அப்படியே போச்சு. கொஞ்சம் ஜஸ்ட்ல நடந்திருக்கு. அங்க எத்தனை வீடு இருந்தது, எத்தனை வீடு போச்சு? ஒரு 1000 வீடுக்கு மேல இருக்கும். நாங்க எந்த ஏ ரோட்டில் தானே ஒரு 1500 வீடு இருக்கும், 500 வீடு இருக்கும் மேக்சிமம் ஏரியால இருக்கும். 500 அது மேல இருக்கு எல்லாமே கூடி ஒரு 800 வீடு மேல இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு ஊர்ல இருந்து உதவிகள் வந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல எந்த உணவுப் பொருட்கள் அதிகமா, எந்த ஒரு நீடு நெசசிட்டி இருக்கு, எந்தெந்த பொருட்கள் வந்து நெசசிட்டியா இருக்கு? இப்போ வந்து நமக்கு எல்லா மேபி எல்லாமே ஸ்டாக் இருக்குது. இருந்தா கூட இந்த கேம்ப் வந்து 1-2 வீக்ஸ்ல ஸ்டாப் ஆகாது. 300 அபவ் ஃபேமிலிஸ் இப்போ வந்து கேம்ப்ல மாறி இருக்கு. அப்போ வந்து இன்னைக்கு வந்து கணக்கு பார்த்துருச்சா 9000 மெம்பர்ஸ் வயநாடு மொத்தமா, இந்த வயநாடு மொத்தமா கேம்புக்குள்ள இருக்கு. ஏன்னா வந்து வயநாட்டில் நிறைய பேருக்கு கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஏறிட்டு கொஞ்சம் எல்லாம் இந்த சேஃப்டிக்காக கேம்ப் ஸ்டார்ட் பண்ணி அங்கே கேம்பில் மாத்தியிருக்கு. அப்போ வந்து இந்த பொருள்லாம் அத்தனை பேருக்கு இது போயிடும்போ திடீர்னு கண்டிப்பாக இருந்தால் கூட நமக்கு ஒரு 1 வீக் அப்புறம் கூட நிறைய பொருள் தேவை வந்துட்டே இருக்கும்.